ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வணக்கம் சியாட்டல். ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலான பூர்ண கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. நான் வந்து இங்கே ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவை இங்கே எடுத்திருக்கேன். இது வந்து நான் கடையில் வாங்கின அந்த இடியாப்பம் மாவுன்னு கிடைக்கும் இல்லையா, அந்த மாவு தாங்க இது. இது ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப்பு இந்த மாதிரி பச்சரிசி மாவுக்கு வந்து 1.5 கப் தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் வந்து நீங்கள் தண்ணியும் வந்து 1.5 கப் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய்யுங்க. இந்த நெய் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைகிறப்ப அந்த தண்ணியோட சேர்த்து தான் நம்ம பிசைவோம். அதுக்கு தான் இந்த நெய். அடுத்ததுங்க உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே 1 கப் துருவன தேங்காய் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய்க்கு வந்து 3/4 கப் வெள்ளம் வந்து நல்லா வந்து 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததுங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். இது வந்து கருப்பு எள்ளு. இதை வந்து நல்லா வந்து ஒரு பேனில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் 1/2 அரைச்சி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வந்து நைஸாக இதை அரைக்கக்கூடாதுங்க. இந்த எள்ளோட இந்த தேங்காவோட சேர்த்து இந்த பூர்ண கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது வந்துங்க ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து இங்கே நல்லா வந்து பொடி பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாங்க இந்த பூர்ணம் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சும்மா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அந்த பூர்ணம் செஞ்சோன்னா இன்னும் கூட நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளம் வந்து அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளம் தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க துருவின தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் வந்து இந்த வெள்ளமோடு சேர்ந்துங்க நல்லா வந்து திக்காகி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம வெள்ளம் அண்டு தேங்காய் வந்து நல்லா வந்து இப்போ மிக்ஸ் ஆகிங்க நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இந்த பூர்ணத்தில் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் கூட அது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து கம்ப்ளீட்லி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பூர்ணத்தோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். ரொம்ப வந்து நீங்கள் அந்த வெள்ளத்தை வந்து ரொம்ப முறிய விட்டுட்டிங்கன்னா உங்களோட பூர்ணம் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறம் உள்ளே வந்து நீங்கள் கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறப்ப அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். மேல் மாவுக்குங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்த தண்ணியை வந்து ஊற்றி அது வந்து நல்லா வந்து கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதோடையே நம்ம எடுத்துருக்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி நெய் ஆட் பண்ணுறதுனால உங்களோட கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவன் வேக வச்சதுக்கப்புறம் கூட உங்கள் கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்குங்க. அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணணும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக வந்து உங்கள் தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மாவு பிசையிறப்போ உங்கள் மாவோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவோட சேர்த்து இப்போ வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணணும். நிறையா ஊற்றிடாதீங்க, அப்புறம் வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. நான் சொன்ன 1 கப் மாவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்ததுங்க. உங்களோட மாவோட டெக்ஸ்சரை பேஸ் பண்ணி தான் அளவு தண்ணியோட அளவு வந்து மாறும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான். பட் மோஸ்ட்லி 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ நான் எல்லா தண்ணியும் ஊற்றிங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நான் சொன்னது மாதிரி என்னோட ஒரு கப் மாவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டுங்க, அப்படியே வந்து ஒரு 15 to 20 minutes அப்படியே வச்சுருங்க. அந்த சூடுலேயே வந்து அந்த மாவு வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிடும். நம்ம இடியாப்பம் மெத்தட் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியான மெத்தட் தான். இது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷேப்லாம் பண்ணுறதுக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் வந்து இந்த இலையில் வந்து கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், வாழலையை எடுத்து அதை வந்து லைட்டாக வந்து இந்த ஹீட்டில் வந்து காமிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ தட் அது வந்து ஈஸியாக இருக்கும், ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வாழலை எத்தனை வேணுமோ அத்தனை இலையும் நீங்கள் இந்த மாதிரி ஹீட்டில் வந்து காமிச்சு மடக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக மடங்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ வந்துங்க நம்ம பூர்ணம் வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்லி ஆறிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பொடிச்சு வச்சுருக்க எள்ளு வந்து இப்போ ஆட் பண்ணணும். எள்ளு வந்து நீங்கள் சூடாக இருக்கிறப்ப கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாதுங்க, அப்புறம் வந்து அதோட டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறி போயிடும். நல்லா வந்து கம்ப்ளீட்லி இந்த பூர்ணம் வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் பொடிச்சு வச்சுருக்க எள்ளு வந்து இந்த பூர்ணத்தோடு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால்ஸ் மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பால் ஷேப் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ வந்து எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நான் ரெண்டு கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம பூர்ணத்தை வந்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து உருண்டை இந்த பூர்ணத்தோட உருண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், அண்ட் வெளிமாவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நான் இந்த சைஸில் தான் பூர்ணம் ரெடி பண்ணுறேன். ஸோ வெளிமாவு வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஷேப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பூர்ணத்தையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணியாச்சு. நம்ம வெளிமாவும் வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 20 minutes ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து மாவு ஆறி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வெளிமாவையும் நமக்கு வேணுன்ற சைஸ்லாம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கையில் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரெண்டு கையிலையும் நெய் தடவிட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, உள்ளே வைக்கிற பூர்ணத்தை விட வெளியில் இருக்க மாவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட நீங்கள் ஷேப் பண்ணி உள்ளே வைக்கிறப்ப பூர்ணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நான் ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா வெளிமாவை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் பூர்ணம் ஜாஸ்தியாக வச்சாலும் வெளியில் வந்துடும் நீங்கள் ஷேப் பண்ணுறப்ப. அதனால் வந்து உள்ளே வைக்கிற பூர்ணமும் கரெக்டாக வைங்க, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வெளிமாவும் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதை எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வாழையில வந்து எப்படி வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க வாழையில வந்து கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெளிமாவை வந்து நல்லா வந்து எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா சைடும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு சைடு தடியாக ஒரு சைடு மெல்லிஸாக இருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணம் இருக்கு இல்லையா, அதை வந்து நடுவில் வச்சுட்டு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணுறப்பவே நீங்கள் எல்லா சைடும் சீல் பண்ணுற மாதிரி பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸோ நான் வந்து பூர்ணம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே சீல் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க நம்ம இலையில் பண்ணுற கொழுக்கட்டை. அடுத்தது வந்து கையில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. லைக் ஷேப் மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கையில் வந்து கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க. நம்ம வெளிமாவை வந்து நல்லா வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு பவுல் மாதிரி அதை வந்து நல்லா குழியாக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடும் ஈவனாக அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு குட்டி கிண்ணம் மாதிரி கிடைக்கும். அதுக்கு நடுவில் வந்து நம்ம எடுத்திருக்க பூர்ணம் ஆட் பண்ணிவிட்டு, இதே பிகினர்ஸாக இருந்தால் எந்த ஷேப்பும் தெரியலனா ஜஸ்ட் இப்படியே வந்து எல்லா சைடையும் அப்படியே சீல் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு ஃபுல் பால் மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த கிண்ணம் மாதிரி சொல்கிறது வந்து நீங்கள் ஈவனாக வந்து எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. அப்போ தான் உங்கள் மேல்மா வந்து ரொம்ப தடிம்பலாக இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு பூர்ணம் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் நான் காமிக்கிற மாதிரி நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இது வந்து எனி பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக வந்து பூர்ண கொழுக்கட்டை பண்ணலாம். அடுத்தது வந்து இதே மெத்தடில் மேலே வந்து தேங்காய் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக காமிச்சிடுறேன். ஸோ நம்ம முன்னாடி பண்ண அதே மெத்தடு தாங்க. இந்த மாவை எடுத்துகிட்டு நல்லா வந்து நடுவில் சென்ட்ராக்கிட்டு நல்லா ஈவனாக வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கீழேயும் வந்து ரொம்ப தடிம்பலாக இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம். உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு எல்லா சைடும் அழுத்தி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது வந்து நம்ம செஞ்சுருக்க பூர்ணம் ஆட் பண்ணிவிட்டு
அந்த பால் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இதில் நல்லா சீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மேலே அப்படியே கொண்டு வந்து நம்ம தேங்காய்க்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், எனி பிகினர்ஸுமே இந்த இந்த மெத்தடில் வந்து இந்த ஷேப் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த நடுவில் இருக்க பவுல் பண்ணுறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் ஷேப்பும் ரெடி ஆயாச்சு. ஸோனா நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பூர்ண கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டேங்க. கொஞ்சம் இலையில் பண்ணியிருக்கேன், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பால் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தேங்காய் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் ஒரு ஸ்டீமர்லங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தண்ணி கீழே ஊற்றி இதை வந்து ஹீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ இதை இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் லைனப் பண்ணி இதை வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஸோ நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிற டைமுங்க கரெக்டாக 7 நிமிஷம் தான் நீங்கள் வேக விடணும், அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. அப்படி வேக விட்டிங்கன்னா அது வந்து வெடிப்பாயிடும். கரெக்டாக 7 நிமிஷம் தான் நீங்கள் வேக விடணும். ஸோ இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னாலே உங்கள் கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். நான் சொன்ன மாதிரி 7 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வேக விடாதீங்க, அப்புறம் அந்த வந்து கொழுக்கட்டையில் வந்து மேலே வந்து வெடிப்பு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்க பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை. இந்த மாதிரி இருந்தாலே நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. நல்லா சுட சுட இருக்குது நம்ம கொழுக்கட்டை. ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான மெத்தடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனி பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஷேப் எல்லாம் பண்ண தெரியலனா இந்த வாழைலையில் பண்ணுற கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வாழைலையில் பண்ணிடலாம். ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வெந்துடுச்சு. நம்ம வாழைலையில் வச்ச கொழுக்கட்டையுமே நல்லா வெந்துடுச்சு. அந்த இலையோட லைன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த ஃப்ளேவருமே இந்த வாழையிலையில் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக பண்ணுறதை விட கூட இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் எம்மியான நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயாச்சுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து எனி பிகினர்ஸ்க்காக இருக்கட்டும், யாராவது தெரியாதவங்களுக்காக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நான் வந்து இப்போ வாழையிலையில் இருக்க ஒரு கொழுக்கட்டையை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாழையிலையில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எனி பிகினர்ஸ் வந்து ஷேப்லாம் பண்ண தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை வந்து உள்ளே பாருங்கள், நிறைய பூர்ணம் வந்து ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. அண்ட் வெளியில் இருக்க மாவோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த மாவு வித் அந்த பூர்ணத்தோட கரெக்டான ப்ரொபோர்ஷன் இருக்கும். ரொம்ப வெளியில் திக்காக இருந்தாலும் நீங்கள் அரிசி மாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை பூர்ணம் நிறைய வச்சு பண்ணிங்கனாலும் ரொம்ப வந்து திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் அந்த மேல் மாவு நீங்கள் தட்டுறது வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனில் தட்டணும். அதே மாதிரி இந்த பால் இருக்கிறதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப 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 ஈஸிங்க, யார் வேணால் இது ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கொழுக்கட்டை. இதுவும் பாருங்கள், நான் வந்து வெளிமா வந்து ரொம்ப திக்காக தட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்ட் தட்டியிருக்கேன். பூர்ணம் வந்து உள்ளே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த பூர்ண கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ. Thank you.